ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிவை செல்ஃப் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி செய்யலன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் நல்லா அலசிட்டு இது போல் ஒரு துணியில் போட்டு நான் ஃபேன் கடியிலே வந்து நல்லா உலர்த்திட்டுருக்கேன். இந்த ஊறுகாய்க்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக நல்லா ஃபேன் கடியிலே நல்லா காய வச்சுக்கணும். கருவேப்பிலை ஊறுகாய்க்கு இந்த கொழுந்து கருவேப்பிலை எடுத்து நம்ம செஞ்சோம்னா ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த துணியை அப்படியே மடித்து நல்லா கையால் இது போல் நல்லா ஊற்றி எடுத்துட்டா இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஈரமும் நல்லா அந்த துணியிலே நல்லா வந்துடும். இது போல் செஞ்சதுக்கப்புறம் இதை ஃபேன் கடியில் நல்லா நம்ம காய வச்சு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இதனுடைய காம்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு இதை பாத்திரத்தில் போட்டு சூடாக கொதிக்கிற தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளி முழுகிற அளவுக்கு நம்ம கொதிக்கிற தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே இந்த தண்ணியில் நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், கால் டீஸ்பூன் ஜீரகம், கால் டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம வறுக்கும்போது இந்த கடுகு வந்து எப்பயுமே அதன் நிறம் மாறி வெள்ளை நிறத்தில் வரணும், இல்லைனா வந்து ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் ஊறுகாய். அதனால் வந்து இந்த கடுகு நல்லா வெடித்து ஒரு மாதிரி வெள்ளை நிறத்தில் வரும் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கும்போது அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வருந்திருக்கு, தனியாக எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் வந்து கொஞ்சம் போல் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் நாலு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்கிற அளவில் செஞ்சீங்கன்னா ஊறுகாய் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து நாலு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை வந்து இந்த எண்ணெயிலே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் நம்ம ஊற வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டி இந்த புளி வந்து நல்லா வெந்து வரக்குள்ளே நம்ம இதை இறக்கிக்கலாம். சமையலில் கருவேப்பிலை போடும்போது சாப்பிடும்போது அதை தூக்கி எறிஞ்சிட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இது போல் ஊறுகாய் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சாதத்துக்குடியே வச்சு சாப்பிட்றலாம். பார்த்திங்கன்னா அந்த புளி தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா இது போல் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியே இல்லாத ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைஸாக பவுட்ரை நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 50 கிராம் மிளகாய்த்தூள் வந்து நல்லா மீடியமான காரத்தில் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலையும் நம்ம இந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற புளியும் சேர்த்துட்டு நான் எண்ணெய் ஊற்றி நல்லா இதை பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைக்கும்போது சரியாக அரைக்க வரலன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிங்க. நான் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி தான் நல்லா இதை அரைச்சிட்டு வந்திருக்கேன். அடுத்ததான் இந்த ஊறுகாய்க்கு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த ஊறுகாய்க்கு கடலை எண்ணெய் அப்படின்லாம் நல்லெண்ணெய், இதில் வந்து நம்ம ஊறுகாய் செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்புக்காக நான் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து பொரியக்குள்ளே இதில் வந்து கொஞ்சம் போல் வெந்தயமும் கொஞ்சம் போல் ஜீரகமும் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 20-25 வந்து பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 2 வரமிளகாவும் சேர்த்து இது கூடவே லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட வந்து கொஞ்சம் போல் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. நான் சேர்த்துருக்கேன், ஆனால் வந்து அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலை ஊறுகாய் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயில் வதக்கணும்னு தேவையில்லை. நான் ஏற்கனவே எல்லாமே நம்ம வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் 2-3 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயில் நம்ம கிண்டி எடுத்துட்டோன்னா சூப்பராக கருவேப்பிலை ஊறுகாய் ரெடி ஆகிடும். கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. முடி வந்து நீளமாக வளர்கிறதுக்கும் முடி வந்து கருமையாக இருக்கிறதுக்கும் இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் இது போல் ஊறுகாய் செய்யும்போது ஒன்று புளிப்பு அதிகமாகிட்டாலோ இல்லைனா காரம் உப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு முன்னப்பின் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக லாஸ்ட்டாக இதில் வெள்ளம் சேர்த்துக்குங்க. அப்போ வந்து எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகிடும். நானாக இதில் வெள்ளம் சேர்க்கல. இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா
ஒரு 3-4 மாதம் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சு நம்ம சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இதை ஆறின பிறகு நல்லா ஒரு ஏர்டைட் பாட்டிலில் இதை அப்படியே போட்டு மூடி வச்சுட்டுனா நம்ம எப்போ தேவைப்படுதோ நம்ம எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை ஊறுகாவை தனியாக சைட் டிஷ்ஷாக இல்லாமல் சாதத்திலே கூட நம்ம இதை பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.